என்ன களவா அப்படி பார்க்குற இந்த பாரு சிவசங்கரியோட இடத்தையே கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பாரு வந்த அந்த சிவசங்கரியோட மொத்த சக்தியை இப்போ நான் எடுக்கிறேன் ஜோதிதா இந்த உலகத்துக்கே கடவுளாக போறா அங்க என்ன மொறைச்சுட்டு இருக்கீங்களா இருடா இப்ப வர

வரவே முடியாது தெரியுமா யாருன்னு தெரியுமான்னு ஆமா ஆறு சக்தி உள்ளடக்கியாங்களா போடி சிவனும் சக்தியும் சேர்ந்த அந்த பொண்ண உன்னால கண்டே பிடிக்க முடியாது ஓம் நம சிவாய

அந்த அளவுக்கு இந்த ஜோதி அவ்வளவு கேவலமா போயிட்டனா அவங்களுக்கு யாருன்னு நான் காமிக்கிறேன் இந்த ஜோதி யாருன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஓம் நமோ காளி நமக ஓம் நமோ காளி நமக சர்வ பூஜைய ஆரம்பிச்சுட்டு இனி நமக்கு என்ன வேலை அப்படியே பறந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான் நல்ல வேலை அக்ஷய கட்டு போட்டு அந்த ஜோதியை தடுத்துட்டோம் இது இன்னும் முடியல அந்த ஜோதி சர்வ பூஜையை பண்ணி அந்த அக்ஷய கட்டை உடைக்க போறா உடனே நம்ம ஆக்ஷயக்கட்டுக்கு இன்னும் நிறைய சக்தியை கொடுக்கணும் அதான் குருவே அவள் எப்படியோ பூஜை பண்ணி அந்த கட்டை உடைச்சி சிவசங்கரியோட சக்தியை எடுக்க பார்ப்பா அதுதான் நானும் யோசிக்கிட்டேன் இதில் வேற அந்த மந்திரவாதி பரிமளா உருவத்துக்கே போயிட்டான் ஐயோ கடவுளே அப்புறம் இப்ப அவள் சிவசங்கரியோட சக்தி எடுக்கிறதுக்கு அங்கே தான் இருக்கான் பரிமளாவோட உடம்புல இப்ப பரிமளோட ஆத்மா அந்த மந்திரவாதி உடம்புல இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா அவனுக்கு அவ்வளவு சக்தியும் இல்ல ஏன்னா அவன் சாதாரண பக் சாதாரண மந்திரவாதி தான் அவனே எப்படியாச்சும் இதை தடுக்கணும் குருவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுதான் நானும் யோசிக்கிறேன்